Hi students, welcome to Edutheka Class Academy. So video ku neraga mengal vaama nadigal it select namme idu video enna paakapom paathina neenga commerce mudichinaalum seri illa economics mudichinaalum seri ba economics ma economics like that bcom mcom indha maari padichirundinga sonna idu ungalkana video video konga kadasi skip panna fulla paarenga definitely solren indha video unga life miga mukkiyama irukum seringa idu eppadi solradhu oru லைஃப் டைம் செட்டில்மென்ட் நீங்க நினைச்சலாம் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க சரிங்களா வீடியோ உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில போலீஸ் சரி குரூப் 4 சரி அட்மிஷன் போயிட்டு இருக்கு சோ பிசி பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் போட்டுறோம் இதுல 150 மணி டெஸ்ட் சைக்காலஜி கிளாஸ் ஃப்ரீ கான்டஸ்ட் ஃப்ரீ ஃபீஸ் 199 தான் ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கனா 200 மேற்பட்ட கிளாसेस 150 மணி டெஸ்ட் கொடுப்போம் ஃபீஸ் 199 தான் ஆஃப்லைன் கோர்ஸ் வந்தீங்கனா டெய்லி ரெகுலரா டெஸ்ட் ரெகுலரா டெஸ்ட் வீக்லி டிஸ்ட்ரிபியூஷன் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துறோம் ஃபீஸ் 5000 தான் இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு வந்து இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும் இத தாண்டி குரூப் 2ல பிரிலிம்ஸ் குரூப் 1ல பிரிலிம்ஸ் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட்னா ஃபீஸ் 499 இதுல 150 மணி டெஸ்ட் ஆப்டிட்யூட் கிளாஸ் 3 கான்டஸ்ட் ஃப்ரீ ஃபீஸ் 499 தான் ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கனா இதுல 150 மணி கிளாसेस 150 மணி டெஸ்ட் மூலமா ஃபீஸ் 149 தான் இதுக்கு ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணனும்ங்க இந்த மூணு நம்பர் என்ன நம்பர் காணிக்கணும் ஜாயின் பண்ணா இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் இப்போ வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் குரூப் 2 அப்படிங்கற எக்ஸாம்ல பிகாம் ஆகட்டும் பி எகனாமிக்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு மட்டும் தனியா ராக்கன்ஸ் பிரிச்சு கொடுப்பாங்க அதனால உங்களுக்கான கட் ஆஃப் வந்து பாத்தீங்கனா குறையும் இது நடந்து முடிஞ்ச குரூப் குள்ளமே நடந்துருது இப்ப ரிசல்ட் வரப்போற குரூப் 2 மெயின்ஸ்லயே இதான் நடக்கும் அப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு பிகாம் ஸ்டூடண்டா இருந்து எகனாமிக்ஸ் ஸ்டூடண்டா இருந்து குரூப் 2 மெயின்ஸ் நல்லா எழுதிந்தீங்க என்னால மொத்தமா 300 மார்க் அந்த 300 மார்க்குக்கு ஒரு 140 ஒரு 130 140 எடுத்தாலே எனக்கு வந்துருச்சானா நீங்க கன்ஃபார்ம் கான்ஃபிடன்ட்டா இருக்கலாம் அப்ப நீங்க நடந்து முடிஞ்ச குரூப் 2 மெயின்ஸ் எழுதினாலும் சரி இல்ல குரூப் 2 மெயின்ஸ் எழுதாம ப்ரிலிம்ஸ் எழுதி ஃபெயில் ஆனாலும் சரி இல்ல குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நீங்க எழுதினாலும் சரி இப்போ நான் எழுதவே போறேன் நான் இப்போதான் சார் எக்ஸாம்க்குள்ள வரேனாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு தான் சரிங்களா ஏனா அடுத்த வருஷம் வர குரூப் 2 லயே உங்களுக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் 600 வேகன்சி தனியா இருக்கு அடுத்த வருஷம் 2024 குரூப் 2 கன்ஃபார்ம் அடுத்த குரூப் 2 நோட்டிபிகேஷன் 2024 ல வந்துரும் சரிங்களா வந்துச்சு அப்படினா இந்த குரூப் 2 மாதிரி அடுத்த குரூப் 2 லயே உங்களுக்கு டெமண்டா உங்களுக்கு மட்டும் தனியா வேகன்சி இருக்கும் பிகாம் எகனாமிக்ஸ் முடிச்சுக்கு உங்களுக்கு மட்டும் புரியதா ஏனா ஒரு 600 வேகன்சி தனியா உங்களுக்கு மட்டுமே இன்னும் நிரப்பப்படாம இருக்கு அடுத்த கேள்வி கேப்பீங்க அது இந்த குரூப் 2 ல ஃபில் பண்ண மாட்டாங்க வாய்ப்பு இல்ல அடுத்த குரூப் 2 ல தான் ஃபில் பண்ணுவாங்க புரியதா தனியா ஒரு 600 வேகன்சி உங்களுக்கு மட்டும் இருக்கு இத தாண்டி வேகன்சி லிஸ்ட் வரும் அது ஹியூஜ் வேகன்சி வரும் அது வேற விஷயம் பட் உங்களுக்கு மட்டும் ஒரு 600 வேகன்சி தனியா இருக்கு இத தாண்டி டிஎன்இபி நடத்துற எக்ஸாம்ல நாம வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் தான் எலிஜிபிள் ஆனா அதுலயுமே அக்கவுண்டன்ட் அப்படிங்கற ஒரு போஸ்ட் காலியா இருக்கு சரிங்களா அதுல தனியா ஒரு 600 வேகன்சி இருக்கு புரியதா அக்கவுண்ட் வந்து டிஎன்இபில அதுக்கு தனியா 600 வேகன்சி இருக்கு அதுக்குமே பிகாம் வந்து எலிஜிபிள் பிகாம் மட்டும் அதுக்கு எலிஜிபிள் வருவாங்க புரியதா பிகாம்க்கு அப்ப எக்கச்சக்க ஆப்பர்சூனிட்டி இருக்கீங்க பிகாம் எம்காம் முடிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் வரப்போற ஒரு வருடத்துக்குள்ள நீங்க ஒரு வருஷம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் ரெண்டு அல்லது மூணு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க ஒன்னால வரப்போற ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ரெண்டு அல்லது மூணு எக்ஸாம் கிளியர் பண்ணி எந்த வேலைக்கு போனா சூஸ் பண்ணி போற அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்சூனிட்டிஸ் இருக்கு பிகாம் ஸ்டூடண்ட் குறிப்பா சொல்றேன் எகனாமிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆப்பர்சூனிட்டி இருக்கு புரியுதா அப்ப பிகாம் பிஏ எகனாமிக்ஸ்க்கு வரப்போற நாட்கள் கோல்டன் பீரியட் இந்த கோல்டன் பீரியட் யூஸ் பண்ணி வேலையை வாங்குறதுல நம்மளோட முழு கான்சன்ட்ரேஷனும் இருக்கணும் அதனால இப்ப வரப்போற குரூப் 4 நீங்க நல்லா படிங்க புரியுதா வரப்போற குரூப் 4 நீங்க நல்லா படிச்சீங்கன்னா என்ன எக்ஸாம் உள்ள போய் அடிச்சு வெளியே வந்தாலும் அப்ப குரூப் 4 பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் குரூப் 4 சிலபஸ் முடிக்க வேண்டிய அவசியம் அப்ப குரூப் 4 நல்லா படிங்க வரப்போற எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் ஏன்னா குரூப் 2 எழுதினீங்கனாலும் கூட அது குரூப் 4 க்கும் குரூப் 4 க்கும் குரூப் 2 பிரிலிம்ஸ்க்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இல்ல மெயின்ஸ்மே கூட பிரிலிம்ஸ்க்கு படிச்ச வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சு உள்ள பூந்து படிச்சா மெயின்ஸும் ஃப்ரீ புரியுதா இதான் விஷயம் அப்ப நீங்க பிரிச்சு எதையும் பார்க்க தேவையில்ல வரப்போ குரூப் 4 நல்லா படிங்க அது உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சோ வீடியோ முடிக்கிற மாதிரி திரும்ப சொல்லிக்கிறேன் இது போலீஸ்க்கான ஃபீஸ் டீடைல் இது குரூப் 4 க்கான ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்கே சொல்லிருப்பேன் புரியுதா சோ ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் காணி பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ